பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 142வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்து சிறப்பு தொகுப்பை பார்ப்போம். 1879 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 தேதி ஈரோட்டில் பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தார் ஈவே ராமசாமி. 6வது வயதில் திண்ணை பள்ளியில் சேர்க்கப்பட்ட ஈவேரா சக மாணவர்களை அடிப்பது, ஆசிரியரை எதிர்த்து பேசுவது என அடாவடிகளில் ஈடுபட்டார். இதனால் அடங்காத மாட்டுக்கு கட்டுவது போல கால்களில் கட்டைகளை கட்டி பள்ளிக்கு அனுப்பினர் பெற்றோர். காலில் இணைக்கப்பட்ட உருட்டுக்கட்டையை தர தரவென இழுத்துச் சென்ற ஈவேராவை பார்த்து மற்ற மாணவர்கள் கை கொட்டி சிரித்ததால் பள்ளி செல்ல மறுத்துவிட்டார். இதன் பிறகு ஆங்கில பள்ளி ஒன்றில் சேர்க்கப்பட்டு அங்கும் அடிதடியில் ஈடுபட்டதால் பெற்றோரே படிப்பை நிறுத்திவிட்டனர். மொத்தமே 3 ஆண்டுகள் பள்ளிக்கூடத்தை எட்டி பார்த்த ஈவேரா அதன் பிறகு வணிகத்தில் ஈடுபட்டு பெரும் பணம் ஈட்டினார். கை நிறைய காசு, பெரும் பணக்காரர், ஊருக்குள் பெரிய மனிதர் என பலம் வந்த ஈவேரா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, ஊருக்குள் எது நடந்தாலும் பஞ்சாயத்து என கொடிக்கட்டி பறந்தார். அடிக்கடி இரவு தாமதமாக வீட்டுக்கு சென்றதால் தந்தை அவரை திட்டிவிட்டார். இதனால் கோபித்துக் கொண்டு காசிக்கு ஓடிவிட்டார் ஈவேரா. காசியில் காசு இல்லாமல் எச்சில் சோற்றை உண்டு வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டார். காசி இந்துக்களின் புண்ணிய தலம், அங்கு புண்ணிய வாழ்வு கிடைக்கும் என்பதற்கு நேர்மாறாக பொய் கூறுபவர்களும் புரட்டர்களும் துறவி வேடமிட்டு நடித்துக் கொண்டிருந்ததை ஈவேரா கண்டார். அவருடன் வரிசையில் நின்று பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த உயர்சாதி பெண்கள் உட்பட ஏராளமானோர் மது அருந்துவதையும் விபச்சாரத்தில் ஈடுபடுவதையும் கண்டு வேதனையுற்றார். இதனால் மீண்டும் ஈரோடு திரும்பினார். இதன் பிறகு கௌரவ நீதிபதி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் என பல்வேறு பொறுப்புகள் வகித்த ஈவேரா காந்தியடிகள் கோரிக்கையை ஏற்று கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். 1 மாதம் சிறையில் அடைக்கப்பட்டார். கேரளத்தில் வைக்கம் மகாதேவர் கோயிலை சுற்றியுள்ள பொதுப்பாதையில் ஈழவர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் நடந்து செல்லக்கூடாது என்ற கொடுமைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டார். பெரியாரை ஒழித்து கட்ட சத்ரு சம்ஹார யாகம் நடத்தினர் சனாதனிகள். விளைவு, யாகம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே திருவிதாங்கூர் மன்னர் மரணமடைந்தார். வகுப்புவாரி இட ஒதுக்கீட்டுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து செயல்பட்டு வந்ததால் வர்ணாசிரம கொள்கைகள் இருக்கும் வரை என் போன்றவர்கள் போராடிக்கொண்டே இருப்போம் என கூறி காங்கிரஸை விட்டு வெளியேறினார். இதன் பிறகு நீதி கட்சி மேடைகளில் பேசிய பெரியார் புரட்சிகர கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைத்தார். ஹிந்தி எதிர்ப்பு போரில் கலந்து கொண்டு தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முதல் முழக்கத்தை தொடங்கி வைத்தார். ஹிந்தி எதிர்ப்பு போரில் ஈவேராவுக்கு தலா 1 ஆண்டு என 2 தண்டனைகள் வழங்கப்பட்டன. அப்போது நீதிமன்றத்தில் பேசிய பெரியார், இந்த நீதிமன்றம் காங்கிரஸ் அரசாங்கத்தின் நிர்வாகத்துக்கு உட்பட்டது. நீதிபதி பார்ப்பன வகுப்பைச் சேர்ந்தவர். அடக்குமுறை காலத்தில் இம்மாதிரி நீதிமன்றங்களில் நியாயத்தை எதிர்பார்ப்பது பைத்தியக்காரத்தனம். எனவே கோர்ட்டார் அவர்கள் திருப்தியடையும் வகையில் அதிக தண்டனையும் பழிவாங்கும் உணர்ச்சி திருப்தியடையும் வரை தாழ்ந்த வகுப்பும் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றார். 1938 நவம்பர் 13 சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. நீதி கட்சி தலைவராக பெரியார் பொறுப்பேற்ற போது ராஜாஜி பதவி விலக நேரிட்டது. பெரியாரை சந்தித்த ராஜாஜி அவரை முதலமைச்சர் பொறுப்பேற்கும்படி அமைச்சரவை ஆதரவு தரும் என்று உறுதியளித்தார். ஆனால் பதவி மேல் ஆசையில்லை என பெரியார் மறுத்துவிட்டார். 15 துயர நாளாக கடைபிடித்தது மணியம்மை திருமணம் ஆகியவற்றால் கருத்து வேறுபாடு கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். ஆனால் தீகாவும் திமுகவும் ஒன்றே, இரண்டும் இரட்டை குழல் துப்பாக்கி போல் செயல்படும் என்றார். பெரியாரின் கொள்கைகளை செயல்படுத்தியும் காட்டினார்.
80 வயதுக்கு பிறகு நடப்பதற்கே சிரமப்பட்டார் பெரியார். சிறுநீரக வலியை கூட பொருட்படுத்தாமல் 1973 டிசம்பர் 19 நாள் தீநகர் பொதுக்கூட்டத்தில் பேசிய பெரியார், வாழ்ந்தால் இழிவை ஒழித்து வாழ வேண்டும், இல்லையென்றால் செத்து மடிய வேண்டும் என்று முழக்கமிட்டார். இதுதான் பெரியார் கடைசியாக பேசிய மேடை பேச்சு. 60 ஆண்டு காலம் ஓய்வின்றி உழைத்த பெரியாரின் வாழ்வு 1973 டிசம்பர் 24 நாள் முடிவுற்றது. அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் பெரியாரின் இறுதி அஞ்சலியை அரசு மரியாதையுடன் நடத்தி வைத்தார். பெரியார் அரசியலில் எந்த உயர் பதவியும் வகிக்கவில்லை, குறைந்தபட்சம் சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லை. எப்படி அவருக்கு அரசு மரியாதை அளிக்கலாம் என்று அதிகார வர்க்கம் எதிர்ப்பு தெரிவித்தது. இதற்கு கலைஞர், காந்தியடிகள் எந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கவில்லையே, அவருக்கு அரசு மரியாதை அளிக்கப்பட்டதல்லவா என கேட்டார். அவர் தேசப்பிதா என்றது அதிகார வர்க்கம். அவர் தேசப்பிதா என்றால் இவர் திராவிட தந்தை என்றார் கலைஞர். இந்த வாக்குவாதம் நடைபெற்ற பின்னர்தான் அரசு மரியாதைக்கான அரசாணை வெளியிடப்பட்டது. டிசம்பர் 25 நாள் தந்தை பெரியாரின் உடல் பெரியார் திடலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு 36 குண்டுகள் முழங்க, இராணுவத்தினர் வாத்தியம் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. வெறும் 3 ஆண்டுகள் மட்டுமே பள்ளிக்கூடத்தை எட்டி பார்த்த பெரியார் உலகின் முன்னணி சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவர், பேரறிஞர், மிக பெரிய கல்விமான்களை விட மிக சிறப்பான கட்டுரைகளை எழுதியவர். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்த விட, உன் அறிவு பெருசு அது சிந்தி